பச்சரிச்சி பண்ணாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போறா. இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரலாம். கெட்ட மூதேவி, இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான்? பரதேசி பையன் நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குறா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு ஏண்டா கிளாஸுக்கு வரல சார்? விஷயம் தெரியாதா, நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இவர் ஆட போயிட்டார் சார். என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார்? பின்ன என்னடா, பதினெட்டு வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, எட்டாவது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற? ஏய், இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா? ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கிறிஸ்மஸ் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. பதினெட்டு வருஷம் இல்ல சார், பதினெட்டு வருஷம். இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனு கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவ்வளவு ஆளும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழியே பாருங்க. போடா வா, எடியா வழியா. பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கே அருகில் வருகிறேன். கட்டி நசுக்கிருச்ச. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏண்டா லேட்டு? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிருக்கு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா? எடுத்து பையில வைடா. நோட்டா நோட்டா தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாள உருவுற? என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார், என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமா, என் வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார், நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரேன். போங்க. ரெண்டுல ஒண்ணு பார்க்க தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரா தான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு நான் ஒண்ணு. பாத்தியாமா, இவ்வளவு கரெக்டா பேசுறாரு. அவர் யாரு நினைச்சா? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க முன்ன போங்க சார்.
நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? ஆயா விஷயத்த ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவர்மா பாக்கணும். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை எப்படி ஸ்டிஃப்பா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 4. ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளிய ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். போலாமே. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என் கூட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டான். அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்த கிழிச்ச. உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டோ, இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு படித்தறிவினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார, எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிளை போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார. இன்னைக்கு தான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அவர் எழுத்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு, நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுவேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா? இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இனிய வண்டி நவர மாட்டேங்குது. உசுர போட்டு வாங்குறீங்க. கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்ன கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். வீட்டுக்குள்ள சைக்கிள் கொடுக்க சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வர போல. ஏண்டா சாயிர? டேய் ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது ஒண்ணு இல்ல சார். சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டா, நடக்கட்டா. அப்படி
பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. தெரியும் தெரியாத சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையன 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான். டேய் அறிவுளா, நிறுத்துடா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கே, மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க, நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க. டீச்சர், உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர்னா? ட்ரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊர் போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் டீச்சர். என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர், இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா? உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு, நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுக்கு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல என்ன. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசுவாரு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர்.
இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர்.